அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசுறத பார்த்தா என்ன சாப்பிட்டுட்டே இருந்த மாதிரி தெரியுது. எங்க போனாரு இந்த பிரபுவான? இருந்தாலும் நீங்கள் அப்படி பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் ஹரிய பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா, ப்ரொடியூசர்ஸ் டிலைட், ஒரு ஆக்டர்ஸ் டிலைட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிலைட். அந்த காரணத்துக்காக தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவரே அண்ணன் ராஜா வந்திருக்காரு. அண்ணன் சுப்பிரமணியம், தம்பி அன்பு, ஞானவேல் ராஜா, அத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்கன்னா ஹரி மேல உள்ள பிரியத்தில், ஹரி மேல உள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் மேலே தான். ஹரி, ஒரு வண்டர்ஃபுல் டைரக்டர். தாமிரபரணிக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு அருமையான டீமை நீங்கள் வந்து பேக் பண்ணியிருக்கீங்க. தேவி பிரசாத், இட்ஸ் வண்டர்ஃபுல், ஐ எம் எ ஃபேன் ஆஃப் யூ தம்பி. அண்ட் அதே மாதிரி வந்து அருமையான, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் செல்வா, மாஸ்டர் பாபா பாஸ்கர் என்னை வந்து ரொம்ப அழகாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து பல படங்களில் வந்து காட்டின வெங்கடேஷ் தம்பி, ரமேஷ், நாங்கள்லாம் வந்து கன்னிராசிலேருந்து ஒரு நண்பர்கள். உமாஜி அவர்கள் ரொம்ப நண்பர், நல்ல ஆர்டிஸ்ட். உங்கள் அம்மா மேலே பிரிய, ரொம்ப ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் மதர் அண்ட் அஃப்கோர்ஸ் யுவர் ஹஸ்பண்ட் டூ. ஆமாம், பிக் பாஸில் உங்கள் பையனுக்கு நான் ஓட் பண்ண போகிறேன், அஃப்கோர்ஸ். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ், யுவர் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ், ரொம்ப பிடிக்கும் உங்களை எனக்கு. தம்பி சூரி, நீ மென்மேலும் வளரணும்ப்பா, ரொம்ப நல்லா பண்ணுற. இமான், இந்த குழந்தைங்க நிகழ்ச்சி பண்ணுறீங்க இல்லையா, அண்ட் என்ஜாய் இட் ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இது அத்தனை பேருக்கு வந்து இன்பம் கொடுக்குறீங்க நீங்கள். அதான் தான் அதான் இல்லை, அவர் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரை பத்தி, என்னை பத்தி பேசுனது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சமீபத்தில் அதாவது சின்ன குட்டியை பார்த்த இந்த கீர்த்தி சுரேஷ் வந்து எப்படி அசத்திருக்கார். நடிகர் திலகம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் வந்து ஆர்டிஸ்டில், லேடி ஆர்டிஸ்டில் எனக்கு வந்து அம்மா சாவித்திரி அம்மா ரொம்ப பிடிக்கும், பப்பி அம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் சாவித்திரி அம்மா ஸ்க்ரீன்லேயே நீ அழைச்சிட்டு வந்து பாப்பா, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நீங்கள் நடிச்சிங்க. இந்த படத்தையும் நீங்கள் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு அருமையான டீம் கூட வந்து நானும் பணிபுரிந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஐயா நடிகர் திலகம் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், சின்ன பிள்ளையிலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படமும் வித்தியாசமாக இருக்கும்னு நினைப்பார், அதுக்காக வந்து உடம்பு ஏற்றுவார், இறக்குவார், குரலை மாற்றுவார், இப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நாடகத்தில் சைட்லேருந்து பார்த்துருக்கேன். அப்படி ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு நடிகர் அவர். நான் நடிகருங்கிற சாதனத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கமல் அவர்களுடன் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவங்களாம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான நடிகர்கள். அந்த வகையில் வரக்கூடியவர் என் அருமை தம்பி விக்ரம். ராவணா கூட பணிபுரிந்திருக்கேன், அப்புறம் வந்து கந்தசாமியில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படத்தில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. வாட் அன் ஆர்டிஸ்ட் தம்பி, ஒரு வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். நீங்கள் வந்து நானும் பார்க்குறேன் ஒவ்வொரு டைமும் வந்து, நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து உடம்பு வந்து இழைக்கிறீங்க, ஏற்றுறீங்க. நான் இழைக்க முடியாது, நான் அப்படியே தான் இருப்பேன். பட் ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு கேரக்டருக்காக. ஐ எம் சீயிங் யூ ஸோ மச், காட் பிளஸ் யூ தம்பி, ஒரு வண்டர்ஃபுல் ஆக்டர். நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒரு பொக்கிஷம் தான் சொல்ல முடியும். அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு டீமோட நான் வந்து நான் பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம். சாமி டூ பட்டைய, சாமி ஒன் பட்டையை கலப்பிச்சு, அதே மாதிரி சாமி டூ பட்டையை கலப்பணுங்கிறதுக்காக உங்களோட ஆசை வேணும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.